காணாத தீபம் ஒன்றே உன் கண்கள் காட்டிடுதே. பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டேயை பிளான் பண்றதாகட்டும், லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. ரொம்பவே பிரபலமான நடிகை தான் மும்தாஜ் அவர்கள். இப்போ இவங்க வீட்டுக்கு வந்து போலீஸ்லாம் வந்து போனதுனால, அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆனதுனால இப்போ ரொம்பவே பரபரப்பான ஒரு சம்பவம் வந்து போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து மும்தாஜ் அவர்களை வந்து தெரிஞ்சிருக்கும். தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கொட்டி கட்டி பறந்த ஒரு முன்னணி நடிகை அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 7-8 வருஷமா வந்து தமிழ் சினிமாவில் பெருசாக எந்த ஒரு படங்களும் வந்து பண்ணலை. அதுக்கப்புறம் ரீசெண்டாக பிக் பாஸ் சீசன் 2 ஒரு என்ட்ரியை வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது வந்து தெரியாமல் இருந்த இந்த நிலையில ரொம்பவே பரபரப்பான ஒரு விஷயம் தான் வந்து நடந்திருக்கு. என்னன்னா, மும்தாஜ் அவர்கள் வந்து சென்னையில் இருக்க அண்ணா நகரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து வேலை செய்கிற ஒரு சிறுமி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மும்தாஜ் வீட்டில் நான் 6 வருஷமாக வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன், என்ன இவங்க வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, சித்திரவதப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உடனே அண்ணா நகரில் இருந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்தாஜ் வீட்டுக்கு வந்து போயிட்டு அந்த சிறுமியையும் சரி அவங்களுடைய சிஸ்டரையும் சரி காப்பாற்றிருக்காங்க. காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் மும்தாஜ் அவர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸும் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே பரபரப்பாக வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த இரண்டு பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து 19 வயசு அண்ட் இன்னொரு பெண்ணுக்கு வந்து என்ன வயசு அப்படின்றது வந்து சரியா தெரியல. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தை வந்து சேர்ந்தவங்க அப்படின்ற ரிப்போர்ட் மட்டும் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து கோலிவுட் வட்டாரங்களில் ரொம்பவே பரபரப்பாக வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. முக்கியமாக மும்தாஜ் அவர்கள் வந்து கைது ஆயிட்டாங்களா இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பல பேரும் அவங்களுடைய கருத்துக்கள்லாம் வந்து முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிடுங்க. ஒரு சில கெட்டப்ஸ் வந்து டிசைட் பண்ணும், வேணாம் இது ரொம்ப கரெக்டாக இருந்தார் அஜித் சார். அதில் நான் கொஞ்சம் ஓவராக போனால் கூட பிடிச்சிடுவார், இது எதுக்கு வேண்டாம் சார் ஒன்றுவார். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த கோர்ட்டு கிட்னாப் ஜட்ஜி கிட்னாப்பிங் அப்போ ஒரு லெப்பர்சியாக அவர் வருவார். அங்கே லெப்பர்சி மேன் கிட்டே யாரும் வரமாட்டாங்கல்ல, அதனால் அவனை யாரும் ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்கன்னு ஒரு லெப்பர்சி மேன் தான் அங்கே இருக்கான். இருந்து அவன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஜட்ஜை வந்து தூக்குறான், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தோம். எல்லாமே ஓகே. கடைசியாக சார்கிட்ட போய் சொல்கிற சக்ரவ் சார் ஒன்றும் சொல்லலை, அவர் எல்லாம் அக்செப்டர் தான். சக்கர இவர்கிட்ட சொல்கிறப்ப தான் இப்போ டவ் டேஸில் அதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, இன்றைக்கி தான் லெப்பர்சி ஒன்று கிடையாது. ஸோ அது சொல்லணுமா, அப்படி ஒரு பர்சன் இருக்காங்க அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுமா, வேணாமே பார்ப்போம் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் தான் சரி அதை என்னவா மாற்றலான்னு சொல்லிட்டு ஒரு புலி வீசை வச்ச ஒரு பூனை கண்ணு உள்ள ஒரு கேரக்டர் உள்ள நுழையுது, அதுவும் ஒரு லாயர் வேஷத்துலேயும் நுழையுது. அப்போ சந்தேகம் வராதுன்னு அப்புறம் 11th வரையில் மாற்றணும், மாற்றி அதுக்கேற்ற மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம். ஸோ கெட்டப் பொறுத்தவரையில் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுதான்.